وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. நாம ஒரு எல்லைக்கு மேல பார்க்க மாட்டேங்கிறோம். மரணத்துக்கு முன்ன பாக்குறோம், நம்ம புள்ள பெரிய அட்வொகேட் ஆயிருக்கணும், நம்ம புள்ள பெரிய ஒரு இன்ஜினியர் ஆகணும், நம்ம புள்ள பெரிய டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், பெரிய ஒரு பெரிய பதவியில் இருக்கணும், லட்ச லட்சமா சம்பாதிக்கணும், எந்த நாட்டுக்கு வேணுமென்றாலும் அனுப்ப நம்ம தயார். அந்த நாட்டுல ஜும்மா தொழுகை இருக்குதா, தொழுகை இருக்குதா, ஹலால் ஃபுட் இருக்குதா, அதெல்லாம் யோசிக்க மாக்கிறோம். நிறைய வெளிநாடுகளில் போய் பார்த்தா அங்க கேட்கறாங்க, எங்களுக்கு ஹலால் சாப்பாடு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஹலால் ஃபுட் ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாங்க. பள்ளி வாசல் இல்ல, தமிழ்ல ஹொத்துபா கட்டி எவ்வளவு நாளா போச்சுங்கிறாங்க. பயான் ஒரு மார்க்க வழக்கம் இல்ல, இப்படியான நாடுகள் இருக்கிறாங்க. ஆனா லட்சோ லட்சமா கொட்டுது, எதுக்கு லாபம் அந்த பணம், எதுக்கு இந்த காசு பணம்? திடீரென்று மூச்சு நின்று போட்டா உறவுகளே இல்ல. நம்ம எப்படி எல்லாம் யோசிக்கிறோம் தெரியுமா? நம்ம புள்ள தட்ட தனிய போறானே அந்த நாட்டுல எப்படி? அதெல்லாம் கிடையாது, மகன் போ சம்பாதி நல்லா இரு, இதை விடவும் நல்லா இருக்கலாமே. மரணிச்சா கொஞ்சம் கஷ்டப்பட்டா, கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம்னா இதை விட நல்லா இருக்கலாமே. மறுமையில் அந்த மரணத்துக்கு பின்னால புள்ள சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்க போறான் சந்தோஷம் இல்லையே. நம்ம பிள்ளைகிட்ட மார்க்க அறிவு இருக்கட்டும், ஓதட்டும் பிள்ளை, புள்ள மார்க்கத்தை படிக்கட்டும், புள்ள தொழுகையோட இருக்கட்டும், புள்ள இறை நினைப்போட இருக்கட்டும், அப்படி நாம யோசிக்கிறது இல்ல. நமக்கு ஒரு வெளி வெளியில ஒரு ஒரு பூசல், அப்படித்தான் இந்த சடவாதம் என்கிறதான் சுண்ணத்து வச்சிருக்குது, புள்ள ஃபர்தா போட்டிருக்குது, தொப்பி போறான், ஜும்மாக்கெல்லாம் போறான், தொழுறான், அவ்வளவுதான். அவ்வளவு இருந்தா சரி, என்ன பண்ணாலும் பண்ணலாம், ஆனா போற போக்குல அவன் தொழுவானா? அவன்கிட்ட தான் இறையச்சம் இல்லையே. சூழல் ஒரு ஆளை மாத்தும், ஒரு பிள்ளையினுடைய தன்மையை, ஒரு ஆளின் தன்மையை மாத்துறது ரெண்டு, ஒரு ஆளின் தன்மையை தீர்மானிக்கிறது ரெண்டு. ஒன்று மரபணுக்கள், இன்னொன்று சூழல். இந்த ஜீனும் என்வாயன்மெண்ட்டும் தான் ஒரு ஆளினுடைய தன்மையை மாத்துது என்று சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க. அந்த ஒரு ஆள் தன்மையை மாத்துறதுல ஒன்றும் ரொம்ப முக்கியம் சூழல். அந்த சூழல் ஒரு இஸ்லாமிய சூழலாக இருக்கணும். அந்த சூழலுக்குள்ள பொத்தி பொத்தி நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். அது சிறுபிராயத்திலிருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், முன்பொரு காலத்தில் ஒரு மனிதன் இருந்தான், 99 கொலை பண்ணியிருந்தான். 99 கொலையை பண்ணிட்டு ஒரு ஆபீது கிட்ட போய், ஒரு வணக்கவாளி கிட்ட போய், நான் 99 கொலை செஞ்சிட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா அப்படின்னு போய் கேள்வி கேட்டோன்னு, 99 கொலையா, உங்க இந்த ஒன்னை எங்க மன்னிக்க போறான்ட்டாரு. ஆத்திரத்துல அவனையும் போட்டுட்டான், 100 ஆக்கி விட்டான், 100 பேரை கொண்டுட்டான். கோபம் வந்துருச்சு, என்ன மன்னிக்க மாட்டேன், ஏன் கோபம், போட்டுட்டான். போட்டுட்டு திரும்ப ஒரு ஒரு ஆலிமுக்கிட்ட போறாரு, ஒரு மார்க்க அறிவு உள்ளவர். அதான் மார்க்க அறிவு உள்ளவருக்கும் ஒரு வெறும் வணக்கவாளிக்கு உள்ள வித்தியாசம் தான். மார்க்க அறிவுள்ளவர்கிட்ட போய் கேட்கறாங்க, 100 கொலை பண்ணிட்டு அல்லாஹ் என்ன மன்னிப்பானா அப்படின்னா, அல்லாஹ் மன்னித்து கிருபை செய்வான், அதுல என்ன சந்தேகம், அல்லாஹ் இறக்கம் உள்ள எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா அந்த ஆலிம் சொல்லிட்டு சும்மா விடல, அல்லாஹ் மன்னிப்பான் போவன்னு சொல்லல, எல்லாம் மன்னிப்பான், ஆனா நீ ஒரு காரியம் பண்ணணும், நீ இருக்கிற இடத்த மாத்தணும். ஒரு இடத்த சொல்லி சொல்றாங்க, அங்க போயிரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு மனிதனை தவறுல சூழ்நிலையும் தள்ளி விடுது, அவருடைய சூழலை மாத்தணும். நம்ம பிள்ளைகள் யாரோட பழகுறாங்கிறதையெல்லாம் பார்க்கணும். நம்ம மார்க்க கல்வியை கொடுக்கறதோட எந்த சூழல்ல பிள்ளை வளருது அப்படிங்கறத பார்க்கணும். பார்த்து அந்த சூழல்ல இருந்து ஒரு நல்ல சூழலுக்கு பிள்ளைய மாத்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்ஸுர் மன் யுகாலிலுஹு. ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் கொள்கையில் இருப்பான், அவன் யாரோடு பழகிறான் என்று பார்க்கட்டும் வேண்டாங்க. அப்ப நம்ம யாரோட பழகிறோம்ங்கிறத பார்க்கணும். அப்ப அந்த 100 கொலை செஞ்சவருக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அங்க போ, அந்த ஊருக்கு போ, அங்க நல்ல மக்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு மனிதன் தவறு செய்யாம இருக்கிறதுக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை, அந்த சூழல், என்வாயன்மெண்ட், மார்க்கம் ரொம்ப முக்கியம். இஸ்லாத்துக்கு வந்தோடனே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க இஸ்லாமிய சூழலோட இருங்க. ஒரு மனிதனின் தன்மையை மாத்துறது சூழல் ரொம்ப முக்கியம். அதிலேயும் குழந்தைகள், குழந்தைகள் என்பவர்கள்ட்ட இருக்கக்கூடியது போல கற்றல். நம்ம என்ன செய்யறோமோ அதை பார்த்து அப்படியே செய்யறதான் பிள்ளைகளுடைய பழக்கம், பிள்ளைகளை பழக்கம். ஒரு பாஸ்ர மகன் விளையாட போனா அவனுக்கு பாஸ் வேலை தான் தெரியும், வெறும் அந்த விளையாட்டுல. ஒரு பாஸ்ர மகன் விளையாட போனா அவனுக்கு இஷ்ட டிரைவர் தான், அவனுக்கு ஆயுதங்கள் தேவைப்படும், அவன் விளையாட்டாதான். பிள்ளைய கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட ஒரு தடவை ரெண்டு தடவை போயிட்டு வந்துடுங்க. நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை போயிட்டு வந்துட்டோமா, அவன் டாக்டர் விளையாட்டு விளையாடும்,
நெஞ்சில வச்சுட்டு வாய திறங்க, மூச்சை நல்லா எடுத்துடுங்க, கொஞ்சம் திரும்புங்க, விளையாடுறான். அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது போல கற்றல். நீங்க என்ன செய்யறீங்களோ அதை பார்த்து அப்படியே பிள்ளை படிச்சுக்குவான். நீங்க பார்த்து அப்படியே பிள்ளை படிச்சுக்கிறான். இதுதான் பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது. இப்ப இந்த பிள்ளைகளுக்கு முதல் பள்ளிக்கூடம் தாயும் தந்தையும், ரெண்டாவதுதான் நர்சரி பாடசாலை, அப்படியே யூனிவர்சிட்டி அப்படின்னு போகுது பாருங்க. அந்த முதல் பாடசாலை தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு முன்னாலே நல்லதை பேசக்கூடியவர்களாக இருக்கணும், மார்க்க விஷயங்களை பேசக்கூடியவங்களாக இருக்கணும், சந்தர்ப்பத்துக்கு சொல்ல வேண்டிய துவாக்கள் அவங்கள வாயால வரணும். தவறிச்சு இன்னும் இல்லாத அது வரணும். அதை புள்ள பார்த்துட்டீங்க, அவனுக்கும் அந்த சந்தர்ப்பத்துக்கு அது வேணும். அந்த இமோஷனையும் பார்த்து அந்த வேடையும் யோசிக்கும். இன்னும் மாஷா அல்லாஹ், அந்த பிள்ளைக்கு அந்த மாஷா அல்லாஹ் வரும். அல்ஹம் தும்மிட்டு அல்ஹம்துல்லா பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க தேவை. நம்ம வீட்டில் தும்மிட்டு அல்ஹம்துல்லா சொன்னா அந்த பிள்ளையும் தும்மிட்டு அல்ஹம்துல்லா தான் சொல்ல போகுது. அப்ப பேரண்ட்ஸுக்குள்ள அந்த நல்ல ஒரு மார்க்க சூழல், வார்த்தைகள் அழகான வார்த்தைகளை பேசணும், மோசமான வார்த்தைகளை பேசக்கூடாது, நல்ல வார்த்தைகள். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு நபித்தோட கேட்கிறாங்க, யார சொல்லா ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லுங்கன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ சாப்பிட்டால் அவளுக்கும் சாப்பாடு கொடு. இதா தைந்த ஃபத்ஹிமா, நீ சாப்பிட்டா அவளுக்கும் சாப்பாடு கொடு, நீ உடை எடுத்தால் அவளுக்கும் உடை கொடு. முகத்தில் அடிக்காதே, அசிங்கமான வார்த்தைகளால் திட்டாதே, ஆனா வீட்டுக்குள்ளே அன்றி உங்களுடைய பிணக்குகளை வைக்காதேன்றாங்க. உங்களோட பிரச்சனை வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், பிள்ளைகள் முன்னால இருக்க கூடாது. கணவன் மனைவியே நமக்குள்ள சில பேச்சுவார்த்தைகள் தகராறுகள் வரும், அது பிள்ளைகள் இருக்கிறாங்க என்றால் அதை அடக்கணும். ஏன்னா பிள்ளைகள் அதை அப்படியே பார்த்து பழகுது. ரெண்டாவது தான் மொண்டசரி நேசரி. இந்த நேசர்ல அவ்வளவு அனாச்சாரங்களையும் ஸ்டைலா கொடுக்கறாங்க. இன்னைக்கு மொண்டசரி என்ற பேர்ல போன உடனே சொல்லி கொடுக்கறது என்ன, சாப்பாடு தான். ஏ ஃபோர் ஆப்பிள், தின்றதுல ஸ்டார்ட். ஏ ஃபோர் அல்லான்னு வச்சா என்னன்னு, ஏ ஃபோர் அல்லான்டா என்ன, திண்டத்திலேயே ஸ்டார்ட் ஆகி அந்த கடைசியில் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க பாருங்க, நேசரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாலேயே படும் மோசமா உடுத்துக்கிட்டு இசைய போட்டுட்டு அந்த பாட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு நம்ம பிள்ளைய ஆட விட்டுட்டு அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அதுல என்ன இன்பம் இருக்குங்கிறாங்க. அவ்வளவு வேசத்தனமான ஒரு வேலையில எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அந்த பெற்றோர்கள். எப்படிங்க இஸ்லாம் நமக்குள்ள இருக்கும், எப்படி இஸ்லாம் இருக்கும். இதையே நம்ம செய்து விட்டால் அந்த பிஞ்சு மனசுல நாம வச்சிருக்கிறது நஞ்சி என்ன விளங்குது அந்த பிள்ளைக்கு, இதெல்லாம் சர்வ சாதாரணம் என்று விளங்குது. அதனாலதான் ஓடி போறான், அதனாலதான் பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான், அதனாலதான் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான். அதான் கேர்ள்ஸோட கையை கோர்த்துக்கிட்டு ஆட விட்டோமே நம்ம பிள்ளையும் இன்னொருத்தி பிள்ளையும். சின்ன பிள்ளைதானே, நம்ம சொல்ல சின்ன பிள்ளைதானே, கொஞ்சம் பண்டி இறைச்சி கொடுங்களேன், அது ஹராம் இல்ல. அப்ப இது ஹராம் தானே, சின்ன பிள்ளைனா எது வேணும்னாலும் பண்ணிடலாமா. சின்ன பிள்ளைகிட்ட தான் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு நீங்க எதை கொடுத்தாலும் ரைட்டா தான் எடுக்கும். நல்லது கெட்டது பொய் தமாசு அப்படிங்கறத யாருக்கு விளங்கும், பெரியவங்களுக்கு விளங்கும், சின்னவங்களுக்கு விளங்காத. நீங்க என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கும். அதனாலதான் நீங்க பிள்ளைகளை காட்டி இது காசுக்கு வாங்கின பிள்ளை, இது வளர்த்த பிள்ளைன்னு கிண்டலா சொன்னோன்னு அந்த பிள்ளை அழுவுது. ஏன் அழுவுது, அதுக்கு கிண்டல் என்று தெரிஞ்சா அதுவும் சேர்ந்து பேசிட்டு போகுது. ஏன் அழுவுதென்றா உண்மையோ என்று நினைக்குது அந்த பிள்ளை. நம்ம பேசுற பேச்சில உண்மை பொய்யெல்லாம் பிரிச்சு அறிய பிள்ளைக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கு எல்லாமே ரைட்டா தான் தெரியும், எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கற தகவலாத்தான் தெரியும். நர்சரியிலேயே இந்த கூத்து நடக்குது, டான்ஸ், அறகுறையா உடுக்கிறது, ஆட வைக்கிறது, லிப்டிக் அடிக்கிறது, சலங்க கட்டுறது, அதுல பரதநாட்டியம் வர யதார்த்தம் எல்லாம் தெரியாம நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பரதநாட்டியம் என்றால் என்ன, பரதநாட்டியம் என்றால் பரத்திகள் நாட்டியம் தான் பரதநாட்டியம், பரத்திகள் சக நாட்டியம் தான் பரதநாட்டியம். பரத்திகள் என்றால் என்ன, தமிழ் வாத்தியார்மார்கள்ட்ட கேட்டு பாருங்க. பரத்திகள் என்றால் வேசிகள், பரத்திகள்ங்கிறது வேசிகள். ஆரம்ப காலத்துல உள்ள மன்னர்கள் அரைகுறையாக வேசிகளை ஆட விட்டுட்டு அதை பார்த்து ரசிப்பாங்க, அதைத்தான் பரத்திகள் நாட்டியம் என்று சொன்னது. அது கடைசியா பரத நாட்டியமா போச்சு. அதுல அடிப்படையே வேசிகள் டான்ஸ், அது தெரியாம சலங்கையை காட்டிட்டு ஒரு பாட்டு, என்ன பிள்ளை எப்படி பரதநாட்டியம் ஆடுது, இங்கிலீஷ் பாட்டுக்கு, புதுசா வர பட பாட்டுக்கு, ஜில்லு பாட்டுக்கு. பாட்டுல உள்ள அர்த்தத்தையே நம்ம ஆக்கள் கவனிக்கிறதே இல்லை, அதுக்கு அர்த்தம் பிடிச்சு போனா பள்ளி பத்தாது. அவ்வளவு ரொம்ப மோசமான வரிகள்,
அதை போட்டு ஆட விட்டு அந்த அந்த ஆட்டத்துக்கு இசை கேட்கணுமா இல்லையா? எங்கிருந்து இசை ஹலால் ஆக்கிட்டோம் நம்ம? எங்கிருந்து இசை ஹலால் ஆக்கிட்டோம்? பாரதூரம் தெரியுமா? புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு கூட்டம் பட்டையும் ஹலாலாக்கி கொண்டு, பெண்களையும் விபச்சாரத்தையும் ஹலாலாக்கி கொண்டு, மதுவையும் ஹலாலாக்கி கொண்டு, அதை ஹலாலாக்கி கொண்டா எடுத்துக்கிட்டு இசைக்கருவிகளோடு ஒரு மலையடிவாரத்துக்கு போவார்கள். அதன் அருகால் ஒரு ஆடு மேய்க்கும் இடையன் போய் யாசகம் கேட்பார். திரும்பி வரும்போது வா தருகிறோம் என்பார்கள். அவன் திரும்பி வரும்போது அந்த மலை நடுங்கி சிலர் மரணித்திருப்பார்கள், சிலர் குரங்குகளாக பன்றிகளாக மாறியிருப்பார்கள். இது நடக்காம உலகம் அழியாது. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப என்னென்ன அங்க கொண்டு போயிருக்காங்க? விபச்சாரம், மது, பட்டு, இசைக்கருவி. பட்டையும் சொல்றாங்க, பட்டு உடுத்து கொண்டு விபச்சார ஆண் பெண் சேர்ந்துக்கிட்டு இசையையும் எடுத்துக்கிட்டு சாராயத்தையும் எடுத்துக்கிறாங்க. எல்லாம் ஹராம். அப்ப இசையை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு கிளப் டான்ஸ்ங்கிறது அவ்வளவுதான், பட்டு உடுக்கிறாங்க. பட்டு தான் நைட் கிளப்புகளுக்கு அந்த வெளிச்சத்துக்கு பல வழக்கமா? பட்டு, பெண்கள், மது, இசை. உலகம் அழிகிற காலத்தின் அடையாளமா இது நாளும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்குது. நாய் பன்றியா மாறுவாங்க, அப்ப உலகம் அழிகிற காலம் நெருங்கிட்டேன்னு அர்த்தம். மாத்துவா அல்ல. அவ்வளவு கேடு கட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நேசரி என்ற ஃபங்க்ஷன்ல இசையை போட்டு பிள்ளைகள் ஆட விட்டுட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட விட்டுட்டு பாத்துக்கிறாங்க. சின்ன பிள்ளை அந்த காதல் எல்லாருக்கும் தானே கேக்குது. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயத்துக்கு வித்துட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த இசை போற அந்த நேசரிகளுக்கு அரபுல பேர் வச்சிருப்பாங்க. அரபுல பேர் இஸ்லாமிய நேசர். அங்க டீச்சர்ஸ் மாரெல்லாம் ஃபர்தாவோட தான் நின்றுகிட்டு, அபாயாவோட தான் நின்றுகிட்டு பிள்ளைகளை செட் பண்றாங்க. நீ அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் இல்லை, பொல்லாடி, இசை, டான்ஸ், பாட்டு. அப்ப பிள்ளை வளரக்கூடிய இரண்டாவது பள்ளிக்கூடம் தான் இந்த நேசரி. அதுலேயே ஹராம் ஹலால் பேணாம அப்படியே வளர்த்து விட்டோன்னு அந்த பிள்ளைகள்ல முடிவு எங்க போகும்? அடுத்தது பாருங்க, பிஞ்சு மனசுல வச்சது வச்சதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளையும் பயிரை முளையில் தெரியும்பாங்க, பச்சை மரத்துல வச்ச ஆணி வச்சதுதான் நம்பாங்க. அதாவது சின்ன பருவத்துல சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கறத சரியாக கொடுக்கணும். சின்ன பிள்ளை தானே விட்டுட்டு இருக்கிறது இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல ஜகாத்துல கொண்டு வரப்பட்ட ஈச்சம்பழங்கள் குவிந்திருக்குது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு விளையாடிக்கிட்டே ஒரு பழத்தை வாயில வச்சுட்டார். சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை ஜகாத்து பொருள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத்துக்கு ஹராம். ரசூலுல்லாஹும் அவருடைய குடும்பத்தினர்களும் எடுக்க முடியாது ஜகாத், ஹராம். பிள்ளை வாயில வச்சான், சின்ன பிள்ளை தானே, அவனுக்கு என்ன தெரியும்? விட்டுட்டு இருக்கல, சின்ன பிள்ளை தானே, கொஞ்சம் டான்ஸ் அடிச்சா என்ன? சின்ன பிள்ளை தான், நம்ம இந்த பெரியாக்களை அடிக்க வர்றோம் அப்படித்தான் நம்ம சொல்றது. ஒரு பழத்தை வாயில போட்டோடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி போய் அந்த பிள்ளைட வாயில விரல போட்டு, பஹ் பஹ், துப்புங்க மகன், துப்புங்க மகன். அல்லா தாரிஃப் அன்னா நகுலு ஹதா, மகன் உங்களுக்கு தெரியாதா இதை நாமெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசுல, கூடாது மகன், இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. சின்ன பிள்ளை தானே, அதுக்கு என்ன தெரியும்? திண்டத்தை பறிச்சா எவ்வளவு மனசு நோகும். ஒரு வேறுமென்னா ஒரு கிலோ ஈச்சம்பழத்தை வண்டி கொட்டுவோம், ஒரு ஈச்சம்பழத்துக்கு ஒரு கிலோ வண்டி கொட்டுவோம், என்ன இருக்குது? அப்படியா ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க? இது பழத்துக்கு பழம் கொடுக்கறதல்ல பிரச்சனை, இந்த பிள்ளைக்கு ஒரு பழக்கம் கொடுப்பது தான் இங்க பிரச்சனை. அந்த பிள்ளைக்கு அந்த பழக்கம் நின்ற கூடாது. அதான் துப்பு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கான்னு பிள்ளை யோசிக்கும். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தா நம்ம வாயிலேயே வரல போட்டு வெளியில எடுக்க சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய மோசமான ஒரு விஷயம், ஹராம், துப்பு அப்படிங்கிறாங்க, துப்ப வைக்கிறாங்க. அத துப்ப வச்சு உங்களுக்கு மகன் தெரியாதா, நம்ம இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மகன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க பாருங்க. எனவே வளரும் போதே மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும், வளரும் போதே மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும். எனவே நம்ம சாலிகான குழந்தைகள் நமக்காக துவா செய்யுது. மூன்று விஷயத்துல ஒன்று சாலிகான குழந்தைகள் துவா செய்யணும். அந்த சாலிகான குழந்தைகளாக உருவாகிறதுக்கு நம்ம காரணமா இருந்துட்டு போனா தான் நமக்கு அந்த நன்மை கிடைக்கும். நம்ம வேணுமே ஒரு மாதிரி வளர்த்துட்டா அவனா பார்த்து ஒரு காலத்துல திருந்துறாங்கிறது இல்ல விஷயம். நாம அதுக்கு வித்துட்டு இருக்கணும். ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனிக்கணும், நம்முடைய பிள்ளை மார்க்கம் உள்ள பிள்ளையாக இருக்குதா, இறையச்சம் இருக்குதா? இறையச்சத்தோடு பிள்ளை வளரும் போது அவன் எங்க வேணும்னாலும் வாழ்ந்துட்டு போவான். அல்லாஹ்வுடைய அச்சம் அவனுக்கு இருக்குது பாருங்க, அதை சொல்லிக் கொடுக்கணும், அச்சத்தை சொல்லிக் கொடுக்கணும்.
وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا.